கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஒருபோதும் வற்றி போகாத ஊற்றாக இருக்கின்றது. முந்தின செய்தியில் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அது நமக்குள் உண்டாக்கக்கூடிய பல்வேறு வித்தியாசமான விளைவுகளை குறித்து நான் பேசினேன். அந்த விளைவுகளில் இரண்டை குறித்து நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். காரணம், அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளவை. நான் அவைகளை பயன்படுத்தி ஒன்றையொன்று விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும் என்பதை நான் முதலில் சொன்னேன். இது ஒரு அருமையான சத்தியம். இதை நாம் எவ்வளவு முக்கியப்படுத்தி பேசினாலும் அது போதாது. இப்பொழுது உங்களிடம் விசுவாசம் இல்லை என்றால், விசுவாசம் இல்லாத அதே நிலையில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனமுடன் செவி கொடுத்து கேட்கும் பொழுது உங்களுக்குள் விசுவாசம் வருகின்றது. பிறகு முந்தின செய்தியின் முடிவில் தேவனுடைய வார்த்தை நம்முடைய முழு சரீரத்துக்கும் எவ்வாறு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது அல்லது மருந்தாக இருக்கிறது என்பதை குறித்து விளக்கி சொன்னேன். அதை நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து சுருக்கமாக எடுத்து சொன்னேன். அதோடு தொடர்புடைய நீதிமொழிகள் 4 அதிகாரத்தை நாம் வாசித்தோம். திரும்பவும் ஒரு கணம் அங்கு நான் செல்ல விரும்புகிறேன். செவி கொடுத்தல் என்றால் என்ன என்பதை அப்படியே நமக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு வேத பகுதியாக அது இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுப்பது என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்காக நான் அதை விளக்கி காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 4 அதிகாரத்தை குறித்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நான் அதை எடுத்து காண்பிக்கிறேன். நான் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் படுத்திருந்த பொழுது இந்த வசனங்களை நான் கண்டுபிடித்தேன். தேவனுடைய வார்த்தை எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க ஒரு நல் மருந்தாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்களிலிருந்து நான் கண்டுபிடித்தேன். இதை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியை அப்பொழுது எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். அங்கிருந்த டாக்டர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாயும் இருக்கிறேன். எனக்கு சுகமளிக்கக்கூடிய சிகிச்சையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஆகையால் நான் தேவனுடைய வார்த்தை எனக்கு மருந்தாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன். இதை நான் சொல்லும் பொழுது தேவனே இதை என்னிடத்து தெளிவாக கேட்கத்தக்க சத்தத்தை பேசினார் என்ற உணர்வு எனக்குள் இருந்தது. ஒரு டாக்டர் ஒரு நபருக்கு மருந்தை கொடுக்கும் பொழுது அந்த மருந்தை உட்கொள்வதற்கான ஒழுங்குமுறைகள் அந்த மருந்திலே கொடுக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் என்னிடம் சொன்னார். இன்னும் தேவன் தொடர்ந்து சொன்னார், என்னுடைய வார்த்தைத்தான் உனக்கு மருந்து பாட்டில், அதை உட்கொள்ளும் ஒழுங்குமுறைகளும் குறிப்புகளும் என்னுடைய வேதாகமத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. நீ அவைகளை வாசிப்பது நல்லது. இதை கேட்ட நான் வேதாகமத்துக்கு திருப்பினேன். தேவனுடைய வார்த்தையை ஒரு மருந்தாய் உட்கொள்வதற்கு 4 ஒழுங்குமுறைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். பாருங்கள், ஒரு டாக்டர் உங்களுக்கு மருந்து கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் அதை அதன் ஒழுங்குமுறைகளின்படி உட்கொள்ளவில்லை என்றால் பிறகு அந்த மருந்து கொடுக்கும் சுகத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று தான் டாக்டர் சொல்வார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் இதை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை ஒரு மருந்தாய் உட்கொள்வதற்கு வேண்டிய 4 ஒழுங்குமுறைகளை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். இந்த ஒழுங்குமுறைகள் தேவைப்படாத ஒருவரும் இங்கு இருக்க மாட்டீர்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த ஒழுங்குமுறைகள் நிச்சயமாய் உங்களுக்கு தேவைப்படும். நம்மில் வெகு சிலரே வியாதியே இல்லாத ஒரு நீடிய ஆயுளை வாழப்போகிறார்கள். ஆகையால் இதை உங்களுடைய இருதயத்தில் பொக்கிஷமாய் வைத்து வையுங்கள். எதிரான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இதை பயன்படுத்த ஆயத்தமாகுங்கள். இதோ 4 ஒழுங்குமுறைகளை இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் ஒழுங்கு, என் வார்த்தைகளை கவனி. 2வது ஒழுங்கு, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். 3வது ஒழுங்கு, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. 4வது ஒழுங்கு, அவைகளை உன் இருதயத்தின் மையத்தில் வைத்து காத்துக்கொள். இந்த 4 ஒழுங்குமுறைகளில் என்ன சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கப் போகிறோம். முதலில் என் வார்த்தைகளை கவனி என்று இது சொல்கிறது. நீங்கள் வேதாகமத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது கொஞ்சமும் சிதறாத முழு கவனத்தையும் நீங்கள் அதற்கு கொடுக்க வேண்டும். உங்கள் கவனம் சிதறும்படி இடம் கொடுக்காதீர்கள். மற்ற எல்லா சத்தங்களுக்கும் தன்பக்கமாக இருக்கின்ற மற்ற எல்லா வகையான உணர்வுகளுக்கும் கதவை அடைத்து விடுங்கள். உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சமும் சிதறாத கவனத்தை கொடுங்கள். தேவனே உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து கேட்க வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. 2வது ஒழுங்குமுறை, தேவனுடைய வார்த்தைக்கு உன் செவியை சாய். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவியை தாழ்த்துங்கள் என்று அர்த்தமாகும். இது மனத்தாழ்மையின் ஒரு மனப்பான்மையாகவும் இருக்கிறது. இதை சொல்லும் பொழுது ஆப்பிரிக்காவில் நான் கண்ட காட்சி தான் எனக்கு நினைக்க வருகின்றது. ஒரு ஆப்பிரிக்க ஆரம்ப பள்ளியில் அல்லது இடைநிலை பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவன் தன்னுடைய பயிற்சி நோட்டை எடுத்துக்கொண்டு தன் ஆசிரியருக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அவன் தன் தலையை தாழ்த்தி தன் செவியை சாய்த்து நிற்பான். வேறு வார்த்தைகளை சொன்னால், நீர்தான் என்னுடைய ஆசிரியர், நான் உம்முடைய மாணவன் என்று அவன் சொல்கிறான். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக உங்களுடைய செவியை சாய்க்கும் அந்த மனப்பான்மையின் அர்த்தம், நீர் எனக்கு போதிக்க வேண்டும், நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்,
நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்வதாகும். பாருங்கள், எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. காரணம், கிறிஸ்தவத்தை குறித்து எனக்குள் பல வருடங்களுக்கு முன்பு இருந்த எண்ணம் இதுதான். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக வாழப்போகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மனச்சோர்வுடன் சந்தோஷமாக இல்லாத பரிதவிக்கத்தக்க நிலையில் வாழ்ந்தாக வேண்டும். அதைதான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். கிறிஸ்தவத்திற்காக அப்படிப்பட்ட பரிதபிக்கத்தக்க நிலையில் வாழ்வதும் தகுதியானதுதான். இதுதான் அப்பொழுது என்னுடைய மனப்பான்மையாக இருந்தது. நான் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் இதே மனப்பான்மையுடன் தான் நான் வாழ்ந்தேன். ஆகையால் நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் நல்ல பலத்தோடு வாழ வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் என்ற வார்த்தைகளையே எல்லா நேரமும் வேதாகமம் என்னிடத்தில் பேசுவது போல இருந்தது. இப்படியெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமில்லை. வேதாகமம் இந்த அர்த்தத்தில் பேசியிருக்க முடியாது. இதெல்லாம் நம்புவதற்கே கடினமான விஷயங்கள் என்று எனக்குள் நான் தொடர்ந்து சொல்லிக் கொள்வேன். இதற்கெல்லாம் வேறு ஏதோ அர்த்தம் இருக்க வேண்டும். இப்படியே நான் எனக்குள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் கர்த்தர் என்னிடம் கேட்கத்தக்க சத்தத்தில் பேசினார். யார் இங்கு ஆசிரியர், யார் இங்கு மாணவன் என்ற ஒரு கேள்வியை தேவன் என்னிடம் கேட்டார். அதற்கு நான், கர்த்தாவே, நீர்தான் என் ஆசிரியர், நான் உம்முடைய மாணவன் என்ற பதிலை நான் சொன்னேன். அப்படியென்றால் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும்படி இடம் கொடுப்பாயா என்று அவர் கேட்டார். அப்பொழுதுதான் இன்னும் என் செவியை நான் சாய்க்கவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். செவி கொடுத்து கவனிக்கும்படி நான் இன்னும் ஆயத்தப்படவில்லை. தேவன் என்ன சொல்வார் என்று நான் என்ன நினைக்கிறேனோ அந்த எண்ணங்கள் என் மனதை முன்கூட்டியே ஆக்கிரமித்திருந்தன. அதை தவிர்த்து அவர் வேறு எதையாவது வித்தியாசமாக சொன்னால் அவ்வளவுதான், என்னால் அதை கேட்க முடியாது. கிறிஸ்தவ பின்னணி இல்லாதவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் ஒரு சாதகமான அனுகூலத்தோடு தான் ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் திறந்த மனதோடும் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்தவ பின்னணியை உடையவர்களாகிய நம்மில் பலர் வேதாகமத்தோடு ஒத்திசைந்து வராத பல காரியங்களையும் தவறான முன் கருத்துக்களையும் நமக்குள் உடையவர்களாக இருக்கின்றோம். பெரும்பாலான நேரங்களில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு செவி கொடுப்பது என்பது நமக்கு கடினமாக இருக்கிறது. காரணம், அவர் என்ன சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதற்கு மாறாக அவர் வேறொன்றை அவர் சொல்கிறார். ஆகையால் இதற்கு தீர்வு, உங்களுடைய செவியை சாய்த்திடுங்கள், உங்களுடைய தலையை தாழ்த்துங்கள், மனத்தாழ்மையோடு வாழுங்கள், கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனாக நடந்து கொள்ளுங்கள். பல்வேறு சூழ்நிலைகளில் நான் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறேன். கற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம், நீங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் அங்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஆகையால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஒரு மாணவனிடம் இருக்க வேண்டும். இது ஒரு மாணவனுக்குள் இருக்க வேண்டிய ஒரு மனப்பான்மையாகவும் இருக்கின்றது. மூன்றாவது ஒழுங்கு, உன்னுடைய கண்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாதிருப்பதாக. இது நம் கவனத்தை பதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மீது உங்கள் கவனத்தை பதியுங்கள். கொஞ்சம் கவனத்தை வேதாகமத்தின் மீதும் மீதி மற்ற விஷயங்கள் மீதும் வைக்காதீர்கள். காரணம், மற்ற விஷயங்கள் வேதாகமம் என்ன சொல்கிறதோ அதற்கு முரண்பட்டு பேசுகின்றன. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதாகமத்தின் மூலம் தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு செவி கொடுக்கும்படி உங்களை தனியே பிரித்து கொள்ளுங்கள். மற்ற எல்லாவற்றுக்கும் கதவை அடைத்து விடுங்கள். உங்களுடைய கவனம் சிதறும்படி இடம் கொடுக்காதீர்கள். தேவன் என்ன சொல்கிறாரோ அதிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடிய எதற்கும் இடம் உண்டாக்காதீர்கள். உங்களில் சிலர் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் என்பதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நாங்கள் ஆரம்ப பள்ளி மாணவனுக்கு ஆசிரியர்களாக இருந்து கற்றுக் கொடுத்ததுண்டு. ஒரு மாணவனுடைய கவனத்தை பெறுவதற்கு இரண்டு முக்கியமான வாசல்கள் உண்டு. அதில் ஒரு வாசல் அவனுடைய காதுகள், இன்னொரு வாசல் அவனுடைய கண்கள். ஒரு நல்ல ஆசிரியர் இந்த இரண்டு வாசல்களையும் பயன்படுத்துவார். ஆகையால் தான் ஒரு வீடியோ நம் வாயின் வார்த்தைகளை காட்டிலும் அதிக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். ஒரு வீடியோ கண் மற்றும் காது என இரண்டு வாசல்களையும் பயன்படுத்துகிறது. ஆனால் பாருங்கள், தேவன் இந்த கல்வி ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் முன்கூட்டியே சிந்திக்கிறவர். கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பே தேவன் இந்த கண் மற்றும் காது என்ற வாசல்களை குறித்து பேசிவிட்டார். பிறகு வருகிற கடைசி ஒழுங்குமுறைத்தான், உன்னுடைய இருதயத்தின் மையத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்து காத்துக்கொள். மனிதனுடைய ஆட்தத்துவத்தின் மையமாகிய உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நிலைநாட்டுவதுதான் இந்த எல்லா ஒழுங்குமுறைகளின் நோக்கமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 4 அடுத்த வசனம் 23 இவ்வாறாக சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வேறு வார்த்தைகளில் சொன்னால், உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தீர்மானிக்கிறது. ஆகையால் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய மாணவர்கள் பேசின ஆப்பிரிக்க மொழிகளில் ஒன்று இதை இவ்வாறாக சொல்கிறது, உன்னுடைய முழு பலத்தோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், காரணம் அதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் வருகின்றது. இதை நான் முக்கியப்படுத்தி வலியுறுத்தி சொல்லியே ஆக வேண்டும். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தீர்மானிக்கப் போகிறது. இது இங்கிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். உங்களுடைய இருதயத்தில் தவறான ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது.
அதே போல் உங்களுடைய இருதயத்தில் சரியான ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தவறான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது. காரணம், நம்முடைய வாழ்க்கையின் ஊற்றாக நம் இருதயம் இருக்கின்றது. உங்களுடைய காது என்கிற வாசலின் மூலம், உங்களுடைய கண் என்கிற வாசலின் மூலம், சிதறாத கவனத்தை பதித்திருப்பதன் மூலம், மனத்தாழ்மையின் மூலமும், கற்றுக்கொள்கிற ஒரு நபராக இருப்பதன் மூலமும் நீங்கள் எவ்வாறு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள் நுழைய செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு காண்பிப்பதே இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்குமுறைகளின் நோக்கமாகும். நீங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அதுதான் செவி கொடுத்தலை குறிக்கிற விஷயமாக இருக்கிறது. செவி கொடுத்தலின் மூலமே விசுவாசம் நமக்குள் வருகின்றது. நீங்கள் வியாதிப்பட்டிருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து விடுதலையாவதற்கு உங்களுக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை பெறுவதற்கான வழிமுறையைத்தான் நீதிமொழிகள் 4 உள்ள இந்த வேத பகுதி நமக்கு விளக்கி சொல்கின்றது. இப்பொழுது நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை நமக்குள் உண்டாக்கக்கூடிய இன்னும் சில நல்ல விளைவுகளை பார்க்கலாம். அடுத்த விளைவு பாவத்தின் மீதான வெற்றியாகும். சங்கீதம் 119:11 வசனத்திலே தாவீது கர்த்தரை நோக்கி சொல்கிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வைத்து வைத்தேன் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மறைத்து வைத்தேன் என்ற அர்த்தத்தில் வருகிறது, ஹிடன் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு தற்கால மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், ஒரு பொக்கிஷமாய் பாதுகாத்து வைத்தேன் என்ற அர்த்தத்தில் சொல்கிறது. தேவனே உடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஒரு பொக்கிஷமாய் பாதுகாத்து வைத்தேன் என்று தாவீது சொல்லும்பொழுது தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருந்தது என்று அர்த்தம். இங்கு இருதயம் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் திரும்பவும் கவனித்து பார்க்க முடியும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு பொக்கிஷமாய் உங்களுடைய இருதயத்தில் பாதுகாத்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நடத்தி செல்லும். இங்கு தாவீது சொல்கிறான், நான் பாவம் செய்ய விரும்ப மாட்டேன், என்னுடைய இருதயத்தில் உடைய வார்த்தையை ஒரு பொக்கிஷமாய் நான் பாதுகாத்து கொண்டேன் என்றால் அது என்னை பாவத்திலிருந்து விலக்கி தப்புவிக்கும் என்று சொல்கிறான். யாரோ ஒருவர் இவ்வாறாக சொன்னார், ஒன்று பாவம் உங்களை வேதாகமத்திலிருந்து விலக்கி வைக்கும், அல்லது வேதாகமம் உங்களை பாவத்திலிருந்து விலக்கி வைக்கும் என்று சொல்லி. சீக்கிரத்தில் ஒன்று வேதாகமம் ஜெயிக்கும் அல்லது பாவம் ஜெயிக்கும். வேதாகமம் ஜெயிக்கும் என்றால் அது உங்களை பாவத்திலிருந்து தப்புவித்து பாதுகாக்கும். சங்கீதம் 17:4 தாவீதை குறித்து இன்னொரு சாட்சியை நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு நேர்மையான மனுஷன். நீங்கள் அவனுடைய சங்கீதங்களை வாசித்தீர்கள் என்றால் பாவத்தோடு அவனுக்கு இருந்த நிறைய போராட்டங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட போராட்டங்களின் மூலம் அவன் நமக்கு உதவி செய்கிறான், ஒரு வழியை காண்பிக்கிறான். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். சங்கீதம் 17:4 நாம் வாசிக்கலாம், மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக என்னை காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு துஷ்டன் என்பது சாத்தானுடைய பெயராகும். சாத்தான் தன்னுடைய வழிமுறைகளின் மூலம் உங்களை நயந்து கவர்ந்தெழுக்கும்படி முயற்சிப்பான். ஆனால் அது முடிவில் உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போய் விட்டுவிடும். அவற்றில் சில நம்மை தவறாக வழிநடத்தக்கூடிய திசைக்காட்டிகளாகவும் இருக்கும். அவைகளில் வெற்றி, சந்தோஷம், பிரபலமாகுதல் என்றும் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த பாதையை பின்பற்றி சென்றீர்கள் என்றால் அது என்ன சொல்கிறதோ அதற்கு நேராக உங்களை அது நடத்தாது. காரணம், பிசாசு தான் அந்த திசைக்காட்டிகளை அங்கு வைத்திருக்கிறான். தவறான திசையிலே உங்களை நடத்தி சென்று அழிவிலே உங்களை கொண்டு போய் விடுகிறது. இந்த பாதைகளை பின்பற்றுவதிலிருந்து உங்களை தப்பி வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை பின்பற்ற வேண்டும். அதை குறித்து தான் தேவனுடைய வார்த்தை உங்களை எச்சரிக்கின்றது, உங்களை விழிப்புடன் இருக்க செய்கின்றது, உங்களுக்கு வழி காண்பிக்கிறது, கன்னிகளையும் ஆபத்துகளையும் சுட்டி காண்பிக்கின்றது. இப்பொழுது நாம் திரும்பவும் சங்கீதம் 119 செல்வோம். 2 முந்தைய வசனமாகிய 9 சங்கீதக்காரர் என்ன சொல்கிறான் என்பதை கவனிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்மது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. இதுதான் வாலிபர்களுக்கு இருக்கும் பிரச்சனை. இது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக வாழ்க்கையில் குறிப்பிட்ட வயதினரிடையே காணப்படும் பிரச்சனையாகவும் இருக்கிறது. திரும்பவும் ஆப்பிரிக்காவில் காணப்பட்ட சூழ்நிலை குறித்து இப்பொழுது சிந்தித்து பார்க்கிறேன். ஒரு வாலிப பையனோ அல்லது ஒரு வாலிப பெண்ணோ பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துவது சாத்தியமற்றது என்பதுதான் ஆப்பிரிக்கர்களுடைய பொதுவான ஒரு மனப்பான்மையாக இருக்கிறது. இயற்கையாக அது சாத்தியமில்லைதான். ஆகையால் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருந்தது. ஒரு வாலிபன் எவ்வாறு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வான் என்ற ஒரு கேள்வியை தாவீது கேட்கிறான். இது நம்முடைய வாழ்க்கையின் நிஜத்தன்மையை குறித்த ஒரு கேள்வி. அப்படித்தானே, யாரும் இதை அவ்வளவு எளிதாக மறுக்க முடியாது, தெரியாதது போல நடிக்கவும் முடியாது. தாவீது இந்த கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்கின்றான். தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதற்கு செவி கொடுத்து அதன்படி நம்மை காத்து கொள்வதுதான் இந்த கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது. திரும்பவும் நான் இதை சொல்கிறேன், ஒன்று தேவனுடைய வார்த்தை உங்களை பாவத்திலிருந்து விலக்கி காக்கும், அல்லது பாவம் உங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து தூரப்படுத்தி அழிக்கும். வேதாகமத்தை வாசிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் குறைய ஆரம்பித்திருக்கிறதா? ஆம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வேதாகமத்துக்குரிய இடத்தை எது எடுத்திருக்கிறது என்று கவனமாய் ஆராய்ந்து சீர்த்துருக்கி பாருங்கள். காரணம்,
அது உங்களை பேரழிவிற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். ஆக தேவனுடைய வார்த்தை பாவத்தின் மீது நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை சாத்தானின் மீது நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு சத்தியமாகும். எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் சாத்தான் ஒரே எதிரியாக இருக்கிறான். அவன் எப்பொழுதும் தொடர்ந்து நம்மை எதிர்த்து கொண்டே இருக்கின்றான். நம்மை பாவ சோதனைகளுக்கு நேராக நடத்தும்படி முற்படுகிறான். தவறான பாதையில் நம்மை நடத்தும்படி அவன் நாடுகிறான். ஆனாலும் நாம் அவனை தோற்கடிக்க முடியும். அவன் ஜெயிக்கும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மிடத்தில் ஒரு ஆயுதம் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாகும். எபேசியர் 6 அதிகாரத்திலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்குரிய கனம் பொருந்திய நிலையை குறித்து பவுல் எழுதுகிறார். நாம் எல்லோரும் ஒரே ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். இது ஒரு மாம்சீகமான யுத்தம் கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் யுத்தம் பண்ணவில்லை. நாம் மாம்ச சரீரங்களுடைய ஆட்களோடு யுத்தம் பண்ணவும் இல்லை. ஆவிக்குரியவர்களோடும் ஆவிக்குரிய சக்திகளோடும் நாம் யுத்தம் பண்ணுகிறோம் என்று வேதாகம மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறபடியால் நாம் ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 6 அதிகாரத்திலே பவுல் நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்களை பட்டியலிடுகிறார். பட்டியலின் கடைசி ஆயுதமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒன்றின் மீது மட்டும் நாம் கவனம் செலுத்த விரும்புகிறேன். 17 வசனம் சொல்கிறது, இரட்சணம் என்னும் தலை சீராவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு நான் நம்பிக்கை என்ற வார்த்தையை இடையில் சொருக விரும்புகிறேன். காரணம், இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா என்று 1 தெசலோனிக்கேயர் 5:8 சொல்கிறது. இப்பொழுது நான் இதை குறித்து பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனாலும் நான் இதை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காரணம், இன்றைக்கு பலர் மனச்சோர்வு என்னும் பிரச்சனைக்குள் சிக்கியிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் மனச்சோர்வோடும் எதிர்மறையான தோல்விக்கு நடத்தி செல்லக்கூடிய எண்ணங்களோடும் அந்தகாரமான உணர்வுகளோடும் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களில் பலர் உங்களுடைய கையை உயர்த்துவீர்கள், நானும் முதலில் இப்படிப்பட்ட உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப வருடங்களிலே மனச்சோர்வோடு ஒரு பயங்கரமான போராட்டத்தை நான் எதிர்கொண்டேன். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், பரிசுத்தாவியனர் அபிஷேகத்தையும் பெற்றிருந்தேன், கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயமும் பண்ணினேன். ஆனால் இந்த கருமையான இருள் சூழ்ந்த மேகம் என் தலைமேல் தங்கிவிட்டது. அது என்னை சிறையிருப்புக்குள் தள்ளியது. அது என்னை தொடர்ந்து கீழே அழுத்திக் கொண்டிருந்தது. நான் அதோடு போராடி கொண்டிருந்தேன். நான் அதோடு யுத்தம் பண்ணினேன். எனக்கு தெரிந்த எல்லா முயற்சிகளையும் நான் செய்தேன். ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை. உண்மையில் என்ன நடந்ததென்றால், நான் எவ்வளவு அதிகமாய் கடினமாய் முயற்சி எடுத்தேனோ அவ்வளவு அதிகமாய் அது மோசமானது. அப்பொழுது நான் முற்றிலும் நம்பிக்கை இழந்த நிலையில் விரக்தி அடைந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஏசாயா 61:3 நான் வாசிக்க நேர்ந்தது. தேவன் நமக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார் என்று அந்த வசனம் சொல்கிறது. நான் அதை வாசித்தேன். அது பழைய கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பாகும். நான் அந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது, அதுதான் உன்னுடைய பிரச்சனை என்று பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் சொன்னார். அது ஒரு ஆவி. அந்த பொல்லாத ஆவிதான் உன்னை ஒடுக்கி தரை தாழ்த்தி வீழ்த்தி கொண்டிருக்கிறது. அது நீ அல்ல, அது உன்னுடைய மனமும் அல்ல, அது உன்னுடைய மனதிற்கு வேலை செய்து கொண்டிருக்கிற இன்னொரு நபர். இதை பரிசுத்த ஆவியினர் எனக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். நல்லது. அப்பொழுது எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் இன்னொரு வசனம்தான். அது யோவேல் 2:32 வாசிக்கின்றேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நான் தேவனிடம் ஜெபித்தேன், தேவனே, என்னை ஒடுக்கி கீழே விழ தட்டுகிற இந்த மனச்சோர்வின் ஆவியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று நான் ஜெபித்தேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டார். தேவன் என்னை விடுதலையாக்கினார். மனதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியத்தை தேவன் எனக்கு உணர்த்தினார். நான் அந்த ஆயுதத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அது நிச்சயம் தலைச்சீராவாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன். எபேசியர் 6:17 அந்த இரட்சிப்பின் தலைச்சீரா என்று அழைக்கின்றது. நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் இந்த இரட்சிப்பின் தலைச்சீரா இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். ஆனால் இரட்சிப்பின் தலைச்சீராவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பவுல் இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறார். இருந்தாலும் அது எதை குறிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே அந்த வசனத்திற்கான இணை வசனத்தை பார்த்தேன். 1 தெசலோனிக்கேயர் 5:8 இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்பொழுது எனக்கு நான் சொல்லிக் கொண்டது இதுதான், நம்பிக்கைத்தான் என்னுடைய தலைச்சீரா, அதுதான் என்னுடைய மனதை பாதுகாக்கும். பிறகு நான் இன்னும் ஆழமாய் வேதாகமத்தை வாசித்த பொழுது நம்பிக்கை என்றால் நன்மை வரும் என்று தைரியமான ஒரு எதிர்பார்ப்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் சிந்திக்கின்ற விதத்தையே முழுமையாய் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை தேவன் அப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இயல்பாக எப்பொழுதுமே நான் தோல்விகளை குறித்து சிந்திப்பேன். அப்படிப்பட்ட நிலையை உடையவனாக நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட எதிலும் தோல்வி, எல்லாவற்றிலும் தோல்வி என்ற மனநிலையை உடையவனாகவே நான் வளர்க்கப்பட்டேன். எங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கவலைப்படவில்லை என்றால் நீங்கள் கவலைப்படவில்லையே என்பதற்காக நீங்கள் கவலைப்பட்டாக வேண்டும்.
அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வளர்ந்து வந்தேன். ஆகையால் என்னுடைய சிந்தனையை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். நன்மை வரும் என்று தைரியமான எதிர்பார்ப்பாகிய நம்பிக்கை என்னும் தலைச்சிராவை நான் அணிந்து கொண்டேன். அதை நான் எப்படி செய்தேன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் அந்தகாரமான எதிர்மறையான தோல்வியின் எண்ணம் எனக்குள் வரும் பொழுது ஆக்கப்பூர்வமான தேவனுடைய வசனத்தை கொண்டு அந்த பொல்லாத எண்ணத்தை அப்புறப்படுத்துவேன். இதை நான் ஒரு நோக்கத்தோடு முயற்சி எடுத்து செய்வேன். இதை நான் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தபொழுது ஒரு கட்டத்தில் இது என்னுடைய பழக்கமாக மாறிவிட்டது. பிறகு நான் அதை தானாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன். இன்றைக்கு எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சில நேரங்களில் நாம் எல்லோருமே எதிர்மறையான நம்மை தோல்விக்கு நேராக நடத்தக்கூடிய எண்ணங்களால் தாக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு மனச்சோர்வு என்பது என்னால் ஜெயிக்க முடியாத ஒரு பிரச்சனை கிடையாது. கடந்த காலத்தில் தான் அது என்னை மேற்கொண்டு ஜெயித்தது. அதெல்லாம் கடந்த காலம் என்று தான் நான் சொல்வேன். ஆக முதலில் நான் இந்த ஒடுக்குகிற ஆவியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். பிறகு என்னுடைய மனதை நான் எவ்வாறு காக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இங்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் உங்களுடைய பிரயோஜனத்திற்காகவே இதையெல்லாம் நான் சொல்கின்றேன். ஒரு தலைச்சீரா இருக்கிறது, அது நம்பிக்கையின் தலைச்சீரவாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவராய் நீங்கள் கருத்தாய் வேதாகமத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். நமக்குள் நம்பிக்கை உண்டாவதற்கு வேத வசனத்தின் அடிப்படையிலான காரணம் எப்பொழுதுமே உண்டு. ஆனால் நீங்கள் தான் அந்த காரணங்களை கண்டுபிடித்து அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது அடுத்த ஆயுதத்துக்கு செல்கிறேன். எபேசியர் 6:17 நான் வாசிக்கிறேன். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சாத்தானுக்கு எதிராக நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாகும். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. உங்களில் சிலர் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். காரணம், இதை குறித்து நிறைய போதனைகள் இன்று பிரசங்கிக்கப்படுகின்றன. வார்த்தைக்கு இரண்டு வித்தியாசமான கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று லோகோஸ், மற்றொன்று ரேமா என்று அழைக்கப்படுகிறது. லோகோஸ் என்றால் தேவனுடைய ஒட்டுமொத்த வார்த்தையாய், முழுமையான ஆலோசனையாய், நித்திய வார்த்தையாய், தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ரேமா என்றால் அது தேவனால் பேசப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ரேமா வார்த்தையாகும். தேவனுடைய ரேமா வார்த்தை தான் ஆவியானவரின் பட்டயமாக இருக்கிறது. அதை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தான் இங்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், உங்களுடைய படுக்கையின் ஓரத்தில் பைபிள் இருப்பதனாலோ அல்லது உங்களுடைய புத்தக ஷெல்ஃபில் பைபிள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதனாலோ நீங்கள் காப்பாற்றப்படப் போவதில்லை. அது உங்களை பாதுகாக்காது, உங்களுக்கு ஜெயம் கொடுக்காது. விசுவாசத்தில் வேதவசனத்தை எடுத்து அதை மேற்கோள் காண்பித்து நீங்கள் பேசும் பொழுதுதான் அது உங்களுக்கு ஜெயத்தையும் பாதுகாப்பையும் உண்டாக்குகிறது. அதுதான் ஆவியானவரின் பட்டயமாக இருக்கிறது. அது எவ்வளவு கூர்மையானதாக இருக்கிறது! ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது பிசாசு பின்வாங்குகிறான். ஆவியானவரின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை பார்த்து அவன் பயந்து நடுகின்றான். இயேசுவே நமக்கு முன்பாக ஒரு நல்ல சரியான முன்மாதிரியாக இருக்கிறார். மத்தேயு 4:16 சாத்தான் அவரை சோதிக்கும்படி வந்தான். இயேசு எவ்வாறு அவனுக்கு பதிலளித்தார்? 3 அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 3 அவர் சொன்னார், எழுதப்பட்டிருக்கிறதே என்று தான் சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம்? அதுதான் ஆவியானவரின் கூர்மையான பட்டயமாக இருக்கிறது. சாத்தான் அவரை விட்டு ஓடிப்போனான். ஆவியானவரின் பட்டயத்திற்கு அவனிடத்தில் எந்த பதிலும் இல்லை. நீங்கள் உங்களுடைய கல்வியறிவு மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் ரொம்பவும் சாமர்த்தியமாக எல்லா வகையான ஞானமான பதில்களையும் அவனிடத்தில் சொல்லலாம். ஆனால் அவன் அதை கண்டெல்லாம் பயப்படப் போவதில்லை. அதே நேரத்தில் நீங்கள் எளிமையாக வேத வசனத்தை அவனிடத்தில் மேற்கோள் காண்பித்து சொன்னீர்கள் என்றால் அவ்வளவுதான், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆக தேவனுடைய வார்த்தை ஆவியானவரின் பட்டயமாக சாத்தானுக்கு எதிராக நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இன்னும் 2 வேதவசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 யோவான் 2:14 யோவான் இவ்வாறாக சொல்கிறார், வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் வேதவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். யார் அந்த பொல்லாங்கன்? சாத்தான் தான் அந்த புல்லாங்கன். அந்த வாலிபர்களை குறித்து 3 விஷயங்களை யோவான் எழுதுகிறார். அவர்கள் பலவான்களாக இருந்தார்கள். அவர் எழுதிய 3 விஷயம்தான் அதற்கு காரணம். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் நிலைத்திருந்ததே அந்த காரணம். தேவனுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அது உங்களுக்கு ஆவிக்குரிய வலிமையை கொடுக்கும். சாத்தானின் மீதான வெற்றியையும் உங்களுக்கு கொடுக்கும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் தேவனுடைய ஜனங்களுக்கும் சாத்தானுடைய ஜனங்களுக்கும் இடையே நடக்கப் போகிற மகா பயங்கரமான யுத்தத்தை குறித்து ஒரு படவிளக்கமாக இது இருக்கிறது. அப்படித்தான் நான் இதை விசுவாசிக்கின்றேன். பிசாசே நேரடியாக இதில் ஈடுபடுகிறான். ஆனாலும் வெளிப்படுத்தல் 12:11
வெற்றிக்கான தெரிவுகளை நமக்கு கொடுக்கிறது. அது சொல்கிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆக நாம் எவ்வாறு சாத்தானை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம், நம்முடைய சாட்சியின் வசனம், இந்த இரண்டினாலும் நாம் அவனை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம். இதை விளக்கி சொல்வதற்கு என்னிடம் ஒரு வழிமுறை இருக்கிறது. இதே முறையில் நான் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன், இதற்காக நீங்கள் எனக்கு பணம் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அது போதாது என்று தான் சொல்வேன். ஆனால் நான் பணம் எதுவும் கேட்கவில்லை, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இந்த சத்தியம் விலை மதிக்க முடியாதது. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் வசனத்தினாலும் நாம் எவ்வாறு சாத்தானை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம்? இது என்னுடைய தனிப்பட்ட விளக்கம். இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்தது என்று தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ தனிப்பட்ட விதத்தில் அதற்கு சாட்சியாக நாம் வாழும் பொழுது நாம் சாத்தானை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம். நான் இதை திரும்பவும் சொல்கிறேன், இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறதோ தனிப்பட்ட விதத்தில் அதற்கு சாட்சியாக நாம் வாழும் பொழுது நாம் சாத்தானை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம். உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இங்கு திருவுகோல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வதுதான். பிறகு அதை உங்களுடைய தனிப்பட்ட அனுபவமாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவதுதான். நானும் என் மனைவி ரூத்தும் வழக்கமாக பயன்படுத்தும் வசனங்களை எல்லாம் தொகுத்து ஒரு சாட்சியின் அறிக்கையாக எழுதி வைத்திருக்கிறோம். என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. என்னுடைய சரீரத்தின் அவயங்கள் தேவனுடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் அவரிடத்தில் இணங்கி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட நீதியின் ஆயுதங்களாக இருக்கின்றன. பிசாசுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை. என்மேல் அவனுக்கு எந்த அதிகாரமும் வல்லமையும் இல்லை. என்மேல் பிசாசு சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் இயேசுவின் இரத்தம் பதிலளித்து தீர்த்திருக்கிறது. இன்னும் இயேசுவின் இரத்தம் பதிலளித்து தீர்க்காத பிசாசின் குற்றச்சாட்டுகள் எதுவும் எனக்கு எதிராக இல்லை. மரணமே நேரிடுகிறதாயிருந்தாலும் என் ஜீவனை நான் பெரிதாக நினைக்க மாட்டேன். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டு ஜெயிப்பேன். என் சரீரம் கர்த்தருக்காக இருக்கிறது, கர்த்தரும் என்னுடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த ஒவ்வொரு வாக்கியமும் வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்குரியது மட்டுமல்ல, ஆகையால் நீங்களே அங்கே உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் உங்களுடையதாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏங்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையால் இந்த சாட்சியின் அறிக்கையை நாம் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லப்போகிறோம். நீங்களும் அதை சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது இருக்கும். இது உங்களுடைய அறிக்கை. நாங்கள் இதை சொல்கிறபடியால் நீங்கள் இதை சொல்வதில்லை. நீங்கள் இதை அறிக்கை செய்கிறீர்கள், காரணம் வேதாகமம் இதை சொல்கிறது. உங்களுக்கு புரிந்திருக்கும், நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், நாம் எல்லோரும் சேர்ந்து இதை வார்த்தையாக அறிக்கை செய்யலாம். நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் இதை திரும்ப சொல்லுங்கள், நீங்கள் இதை எங்களிடம் சொல்வதில்லை, கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து நீங்கள் பேசுகிறீர்கள். உங்களால் அளவிட முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பாதிப்பை உங்களுடைய வார்த்தைகள் அங்கு உருவாக்கும். சரியா? நீங்கள் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எங்களோடு கூட சேர்ந்தல்ல, நாங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு பின்னால் சொல்லுங்கள். என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. என்னுடைய சரீரத்தின் அவயங்கள் தேவனுடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் அவரிடத்தில் இணங்கி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட நீதியின் ஆயுதங்களாக இருக்கின்றன. பிசாசுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை. என் மேல் அவனுக்கு எந்த அதிகாரமும் வல்லமையும் இல்லை.
என்மேல் பிசாசு சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் இயேசுவின் ரத்தம் பதிலளித்து தீர்த்திருக்கிறது. இன்னும் இயேசுவின் ரத்தம் பதிலளித்து தீர்க்காத பிசாசின் குற்றச்சாட்டுகள் எதுவும் எனக்கு எதிராக இல்லை. மரணமே நேரிடுகிறதாயிருந்தாலும் என் ஜீவனை நான் பெரிதாக நினைக்க மாட்டேன். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டு ஜெயிப்பேன். என் சரீரம் கர்த்தருக்காக இருக்கிறது. கர்த்தரும் என்னுடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் இதை மெய்யாகவே விசுவாசிக்கிறீர்களா? ஆம் என்றால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுதே ஒரு சில வினாடிகள் நேரம் எடுத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய விசுவாசம் வெளிப்படுத்தும் ஒரு உணர்வாக இருக்கின்றது. இப்பொழுது இன்னொரு விஷயத்தை கூட நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பிட்ட சில கிறிஸ்தவர்களால் மட்டுமே இதை சொல்ல முடியும். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெரிதாக எண்ண மாட்டார்கள் என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், அவர்கள் முற்றிலும் தங்களை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். உயிரோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஒப்புக் கொடுத்தலை உடையவர்களாக இருக்கிறீர்களா? ஒப்புக் கொடுத்தல் இல்லாத கிறிஸ்தவர்களை பார்த்து சாத்தான் பயப்படுவதே இல்லை. அவன் அவர்களை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் முழுமையாக ஒப்புக் கொடுத்தலை உடைய கிறிஸ்தவர்கள் அவனை பயமுறுத்துகிறார்கள். காரணம், அவனால் அவர்களை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் பொழுதுதான் இது நடக்கின்றது. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடிய அடுத்த விளைவை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கின்றது, அல்லது கழுவி தூய்மையாக்குகிறது, அல்லது பரிசுத்தமாக்குகின்றது. பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தலாம். பரிசுத்தமாக்குதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் வேறு பிரித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துதல் என்பதாகும். ஆக தேவனுடைய வார்த்தை உங்களை கழுவி தூய்மைப்படுத்துகிறது, உங்களை சுத்திகரிக்கின்றது, உங்களை வேறு பிரித்து பரிசுத்தமாக்குகின்றது. இதையெல்லாம் அது புறம்பாக செய்வதில்லை, உங்களுக்குள் அது செய்கின்றது. அழுக்காய் வேர்வை பிசுபிசுப்போடு குளிப்பதற்கு வழியே இல்லாமல் இருப்பது உண்மையிலே எவ்வளவு பயங்கரமான நிலை என்பது உங்களுக்கு தெரியும். யுத்த நேரத்திலே படையில் ஒரு போர் வீரனாய் நான் இருந்தபொழுது நாங்கள் பெரும்பாலும் அந்த நிலையில் தான் இருந்தோம். நீங்களும் அந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை சகித்துக் கொண்டாக வேண்டிய நிலையில் இருந்திருக்கிறீர்கள். ஆனால் இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள் இப்படிப்பட்ட அழுக்கான நிலையில் இருந்து அதை கழுவி சுத்தம் பண்ணுவதற்கு வழியே இல்லாமல் இருந்தால் அந்த நிலை இன்னும் எவ்வளவு மோசமாக இருக்கும். இதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை நாமே கழுவி சுத்தம் செய்து கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்வது என்பது எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு சாக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த பூமியில் வாழும் கோடிக்கணக்கான ஜனங்கள் தங்களை எவ்வாறு சுத்திகரித்து கொள்ள முடியும் என்பதை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சாக்கியம் கிடைத்திருக்கிறது. எபேசியர் 5:25-27 நாம் வாசிக்கலாம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவை கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைக்கப்படும் அவருடைய சபைக்கும் இடையே உள்ள உறவோடு பவுல் இங்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று. இங்கு கொஞ்சம் நாம் நின்று உங்களுடைய புருஷர்களிடம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பரிந்துரையோ அல்லது ஒரு அறிவுரையோ அல்ல, இது ஒரு கட்டளை. எனக்கு ஒரு புத்தகம் தெரியும், நீங்கள் அதை வாசித்திருக்கலாம் என்பது எனக்கு தெரியாது. அதன் தலைப்பு பெரியது, உங்களுக்கு நீங்களே ஒரு அனுகூலம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவியை நேசியுங்கள். டூ யுவர் செல்ஃப் எ ஃபேவர், லவ் யுவர் வைஃப். இதுதான் அந்த புஸ்தகத்தின் தலைப்பு. உங்களுடைய மனைவியை நேசியாமல் இருப்பது உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனம். இதை நான் அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்பொழுது நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும். திருவசனம் என்ற வார்த்தைக்கு இங்கு லோகோஸ் கிடையாது. இது பேசப்பட்ட வார்த்தையாகிய ரேமா வார்த்தையாகும். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிடித்துக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு சபையை தன் மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளும்படியே இயேசு நினைக்கிறார். ஆனால் சபையானது அப்படிப்பட்ட ஒன்றாக மாற வேண்டுமென்றால்
அது சுத்திகரிக்கப்பட வேண்டும், வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். வாசிக்கப்படுகிற, கற்றுக் கொடுக்கப்படுகிற, பிரசங்கிக்கப்படுகின்ற தேவனுடைய வார்த்தையினால் தண்ணீர் முழுக்கை கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும். உலகமெங்கும் சென்று பல சபைகளை நான் பிரசங்கித்திருக்கிறேன். அது ஒரு விஷயத்தை நான் உண்மையாகவே கண்டுபிடித்திருக்கிறேன். துதி ஆராதனை என்றாலே கரிஸ்மேட்டிக் மற்றும் பெந்தகோஸ்த சபையார் ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். மிகவும் அழகாக அருமையாக பாடக்கூடிய பாடகர் குழு அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் கரங்களை தட்டி சத்தமாய் உற்சாகமாய் பாடுகிறார்கள். அது நல்லதுதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழுங்கும் கிரமமாக போதிக்கப்படுகிற சபைகளில் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறதை நான் மெய்யாகவே கண்டுபிடித்திருக்கிறேன். இவர்களுடைய ஆராதனையில் தூய்மையும் பரிசுத்தமும் காணப்படுகிறது. ஆனால் இதை நீங்கள் வெறுமனே தங்களுடைய உணர்வுகளை அழகாக பாடி வெளிப்படுத்துகிற அந்த சபையாரிடத்தில் பார்க்க முடியாது. காரணம், தேவனுடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுகிற கிரியை அவர்களுடைய சபைகளில் நடப்பதில்லை. தேவனுக்கு தூய்மையும் பரிசுத்தமுமான ஆராதனை ஒரு சபையில் ஏறெடுக்கப்பட வேண்டுமென்றால் அந்த சபையார் தேவனுடைய வார்த்தையினால் ஒழுங்கும் கிரமமாக கழுவி சுத்திகரிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மெய்யாகவே அந்த சபை நடக்கின்ற ஊழியத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதாவது, அந்த சபைக்கு வரும் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையினால் ஒழுங்கும் கிரமமாக சுத்திகரிக்கப்படுகிறார்களா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அந்த சபையினுடைய ஊழியத்தின் பொறுப்பும் கடமையுமாய் இருக்கிறது. தனிப்பட்ட விதத்தில் இதை குறித்து நமக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் நம் வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும்படி இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை கழுவி சுத்தம் செய்யட்டும், அது நம்மை சுத்திகரிக்கட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் குப்பை கூளங்களையும் அகற்றி சுத்தம் செய்யட்டும். ஆக தேவனுடைய வார்த்தை நமக்குள் செய்யக்கூடிய இன்னொரு கிரியையாக அது இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம், அது ஒரு கண்ணாடியாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் யாக்கோபு நிருபத்துக்கு செல்வோம். முதல் அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு சொல்கிறார், இன்னத்திலானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடியாக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாம் பயன்படுத்தும் கண்ணாடி நம்முடைய புற தோற்றத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி அல்ல. மாறாக தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளான தோற்றத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது உங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை உங்களுக்கு காண்பிக்கிறது. இந்த கண்ணாடியை பார்த்தால் மாத்திரம் போதாது. இந்த கண்ணாடியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்துவிட்டு பிறகு வெளியே சென்று நாம் அதை மறந்து விட்டோம் என்றால், அதை குறித்து நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்றால், அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்று யாக்கோபு இங்கு நம்மை எச்சரிக்கின்றார். ஆனாலும் ஒன்றை அவர் உறுதியாக சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியை நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய உண்மையான உள்ளான நிலையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அடிக்கடி நான் இதை செய்வேன். நான் வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து உங்களுக்கு நேராக ஒரு கண்ணாடியை நான் பிடித்திருக்கிறேன். இப்பொழுது உங்களை குறித்து நான் எதுவும் சொல்லப் போவதில்லை. இந்த கண்ணாடியில் பாருங்கள், அது உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை கவனியுங்கள் என்று சொல்வேன். பொல்லாத தீய ஆவிகளிலிருந்து விடுதலையாக வேண்டியதை குறித்து நான் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுக்குள் ஒரு விதமான நடுக்கமும் பதற்றமும் வந்துவிடும். பதட்டப்படாதீர்கள் என்று நான் அவர்களிடம் சொல்வேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திடீரென்று அப்படியே பிரசங்க மேடையிலிருந்து குதித்து உங்களை நோக்கி என் விரலை காண்பித்து உங்களுக்குள் பிசாசு இருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் நான் செய்யவும் மாட்டேன். வேதவசனமாகிய கண்ணாடியை தூக்கி பிடித்து கொண்டிருப்பேன். அப்பொழுது நீங்கள் உங்களையே இந்த கண்ணாடியில் பார்த்து கொள்ளலாம். அதற்கு பிறகு இந்த கண்ணாடி உங்களை எப்படி காண்பிக்கிறதோ அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய நல்வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் வேதவசனமாகிய கண்ணாடியை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 3:18 பவுல் சொல்கிற விஷயம் உண்மையிலேயே அழகானதாக இருக்கிறது. அவர் எழுதுகிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று. இதெல்லாம் இப்பொழுது நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒன்றாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஆங்கிலத்தில் தொடர்ச்சியாக நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் என்று அழைக்கின்றோம். நாம் இடைவிடாமல் தொடர்ந்து வேதவசனமாகிய கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கண்ணாடியில் வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய மகிமையை நாம் இடைவிடாமல் தொடர்ந்து பார்க்கின்றோம். அவ்வாறு நாம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமையில் மேல் மகிமையடைகிற சாயலாகத்தானே மறுரூபமாக்குகிறார். இது ஒரு ஆச்சரியமான வேலை. ஆனால் நீங்கள் வேதவசனமாகிய கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கும் போது தான் இது நடக்கும். மாறாக நீங்கள் உங்களுடைய கண்களை இந்த கண்ணாடியிலிருந்து எடுத்து விட்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இந்த கிரியை தொடர்ந்து நடக்காது போய்விடும்.
ஆகையால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியை இடைவிடாது தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எப்படி மறுரூபமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இதை அதிக அதிகமாக பார்க்க பார்க்க இன்னும் அதிக மகிமையான விதத்தில் நீங்கள் மறுரூபமாவீர்கள். மகிமையில் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று பவுல் இங்கு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை எப்படி உருவாக்க விரும்புகிறார் என்பதை குறித்து ஒரு படக்காட்சியை நீங்கள் பெறுகிறீர்கள். அதுவே உங்களுக்கு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் இந்த கண்ணாடியை திரும்ப பார்க்கும் பொழுது அது மகிமையின் ஒரு நிலைதான். ஆனால் இன்னும் நிறைய மகிமை வரப்போகிறது என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். எனவே தயவு செய்து இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வேதவசனமாகிய கண்ணாடியை நீங்கள் பார்க்காதவரை பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. இந்த கண்ணாடியிலிருந்து உங்களுடைய கண்களை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த கிரியை நிறுத்தி விடுவார். ஆகையால் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் வேதவசனமாகிய கண்ணாடியில் நேரம் செலவழித்து உங்களை பாருங்கள். நீங்கள் இந்த கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை மறுரூபமாக்கிற வேலை செய்வதில் பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு விஷயத்தை பலரிடத்தில் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு பெரும்பாலானோர் தங்களை குறித்து ஒரு பரிதாபமான மட்டமான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை குறித்து நல்ல விதமாக சிந்திப்பதே கிடையாது. இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறார்கள் என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்கிற வேறு எந்த ஒரு பிரச்சனையை காட்டிலும் அவர்களை குறித்து அவர்களுக்குள் இருக்கும் தோல்வியான ஒரு எண்ணம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதோடு தான் அவர்கள் மிகவும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். வேதவசனமாகிய கண்ணாடியில் இடைவிடாது தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதே இந்த பிரச்சனைக்கு வேதாகமம் கொடுக்கின்ற மெய்யான ஒரு தீர்வாக இருக்கிறது. காரணம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை இந்த கண்ணாடி முதலில் உங்களுக்கு காண்பிக்கும். அது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து இடைவிடாது இந்த கண்ணாடியை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது தேவனால் உங்களை எப்படி உருமாற்ற முடியும் என்பதை இந்த கண்ணாடி உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு வெளியேறப்பெற்றவர்கள் என்பதையும் அது காண்பிக்கும். வேதாகமத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையில் நாம் அதிக நேரம் செலவழித்தோம் என்றால் நம்மை குறித்து நாமே குறைவாக ஒரு பிரயோஜனமும் இல்லாதவர்களாக நினைத்து கொள்ள மாட்டோம். இப்படி தான் நான் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறேன். ஜனங்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு விஷயம் இதுதான். இதை கவனியுங்கள். ஜனங்கள் ஒரு பொருளுக்கு என்ன விலை கொடுக்கிறார்களோ அதுதான் அதனுடைய மதிப்பாக இருக்கிறது. உங்களிடத்து சொந்தமாக ஒரு வீடு இருக்கலாம். நீங்கள் அதை விற்க விரும்புகிறீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர் அதன் மதிப்பை உங்களிடம் சொல்வார். 2,00,000 டாலர்கள் என்று அவர் சொல்கிறார். ஆனால் ஒருவரும் 120,000 டாலர்களுக்கு அதிகமாக கொடுத்து வாங்க முன்வரவில்லை என்றால் உங்களுடைய வீட்டின் உண்மையான மதிப்பு 2,00,000 டாலர்கள் அல்ல, அதன் மதிப்பு 120,000 டாலர்கள் மட்டுமே. ஒரு பொருளை ஜனங்கள் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறார்களோ அதுதான் அதனுடைய உண்மையான மதிப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய மதிப்பு என்ன? உங்களுடைய மதிப்பை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள்? உங்களுக்காக தேவன் எவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பதன் மூலம் உங்களுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறீர்கள். இந்த உலகத்திலேயே மிகவும் விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே தேவன் உங்களை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். எனவே அதுதான் உங்களுடைய உண்மையான மதிப்பாக இருக்கிறது. உங்களுக்காக அந்த விலைக்கிரயத்தை செலுத்துவதில் தேவன் விருப்பமுள்ளவராயிருந்தார். உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? எனவே உங்களை குறித்து மிகவும் குறைவான ஒரு மதிப்பீட்டை ஒருவரும் உங்களுக்குள் திணிக்க இடம் கொடுக்காதீர்கள். மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களை நீங்கள் மதிப்பிடாதீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக சொல்கிற எல்லா வகையான குற்றச்சாட்டுகளையும் உங்களுடைய மதிப்பை கெடுக்கக்கூடிய விஷயங்களையும் காது கொடுத்து கவனித்து கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டும் இருக்காதீர்கள். மாறாக இப்படியாக சொல்லுங்கள். இதை சொல்லும்படி நான் பலரிடம் சொல்லியிருக்கிறேன். உங்களை பார்த்து நீங்களே இதை சொல்லுங்கள். தேவனுடைய பார்வையில் நான் மிகவும் விலையேறப்பெற்றவன். காரணம், தேவன் என்னை இந்த உலகத்திலே மிகவும் விலையேறப்பெற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே விலைக்கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கிறார். இதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? குறைந்தபட்சம் முதல் பகுதியை சொல்வதனாலாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? நான் இதை சொல்கிறேன். என்னை தொடர்ந்து நீங்களும் இதை சொல்லுங்கள். நான் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேறப்பெற்றவன். காரணம், தேவன் என்னை இந்த உலகத்திலேயே மிகவும் விலையேறப்பெற்ற இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கிறார். நான் அந்த அளவிற்கு விலை மதிக்க முடியாதவனாக இருக்கிறேன். இப்பொழுது பிசாசை பார்த்து நீங்கள் சொல்ல முடியும், பிசாசே, உன்னுடைய குற்றச்சாட்டுகளையும் அவதூறான வார்த்தைகளையும் கொண்டு நான் பயப்படப் போவதில்லை, கவலைப்படப் போவதுமில்லை. காரணம், என்னுடைய மதிப்பு என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள், வேதாகமத்தில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்காமல்
உங்களால் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அன்பையும் உங்களை குறித்து அவர் உங்களிடம் என்ன சொல்கிறார் என்பதையும் நீங்கள் கவனித்து அறிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே உங்களை குறித்து மட்டமாக குறைவாக மதிப்பிடுகிற அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். ஆகையால் உங்களுடைய நேரத்தை இந்த கண்ணாடிக்கு முன் நின்று செலவழியுங்கள். இங்கிருக்கும் பெண்களில் பெரும்பாலானோர் கண்ணாடிக்கு முன் நின்று கொஞ்சம் அதிகமாகவே நேரம் செலவழிப்பீர்கள். 9 பெண் பிள்ளைகளை நான் தத்தெடுத்து வளர்த்திருக்கின்றேன். ஆகையால் கண்ணாடிக்கு முன் நின்று பெண்கள் நேரம் செலவழிப்பதை குறித்து நான் பேசும்பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதவசனமாகிய தேவனுடைய கண்ணாடிக்கு முன் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் அதற்காக உங்களுடைய புறத்தோற்றத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அதை அக்கறையாய் கவனித்துக் கொள்ளாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. உங்களுடைய புறத்தோற்றத்தை நீங்கள் ஒழுங்காய் கவனித்து பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் நிரந்தரமான நித்திய மதிப்பையுடைய விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றீர்கள்? ஒரு நாள் இந்த எல்லா புறமான அழகும் மறைந்து போகும். ஆனால் உங்களுக்குள் நீங்கள் யாராய் இருக்கிறீர்களோ அந்த நிலையில்தான் நீங்கள் என்றென்றைக்குமாய் நித்திய நித்தியமாய் வாழப்போகிறீர்கள். தேவனுடைய பார்வையில் உங்களையே அழகாக உருமாற்றிக் கொள்ளும்படி நேரத்தை செலவழிப்பதற்கு எப்பொழுதுமே பலன் உண்டு. பிரியமானவர்களே, சாலமோனின் உன்னதப்பாட்டு புஸ்தகத்திலே ஒரு அழகான வாக்கியம் வருகின்றது. இது ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் நடந்த ஒரு உரையாடலாக இருக்கின்றது. இது மணவாளனாகிய இயேசு தன் மணவாட்டியாகிய சபையிடம் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து ஒரு படமாக இருக்கின்றது. அதில் ஒரு வசனம் இவ்வாறாக சொல்கிறது. மணவாளன் சொல்கிறார், எனக்கு பிரியமானவளே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், உன்னில் எந்த குறையும் இல்லை. இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்கிறதோ, தேவனுடைய வார்த்தை நமக்காக என்ன செய்திருக்கிறதோ, அதன் நிமித்தம் இயேசுவும் அப்படித்தான் நம்மிடம் பேசுகின்றார். நாம் நம்மை குறித்தே மிகவும் மட்டமாக மதிப்பிட்டிருக்கலாம். நம்முடைய மதிப்பை நாம் அவ்வளவாக உணராமலும் இருந்திருக்கலாம். ஆனால் வேதவசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நாம் நம்முடைய நேரத்தை செலவிடும் பொழுது, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், உன்னில் எந்த பழுதும் இல்லை என்று இயேசு நம்மை பார்த்து சொல்வதை நாம் கேட்க முடியும். ஆகையால் இந்த கண்ணாடிக்கு முன் நின்று நேரம் செலவிடும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு பலன் கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் உண்டாக்கக்கூடிய நல்ல விளைவுகளை குறித்து இந்த போதனையை யோவான் 14:23 வசனத்தை கொண்டு தொகுத்து சொல்ல விரும்புகிறேன். யோவான் 14:23 செல்வோம். 23 வசனம் இப்படியாக சொல்கிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்ட நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக்கும் பல வசனங்களில் ஒரு வசனமாக இருக்கின்றது. வேதாகமம் என்ன சொல்கிறதோ அதை குறித்து நீங்கள் ஒருபோதும் ஆச்சரியப்பட்டதில்லை என்றால் அது என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் இன்னும் கவனிக்கவே இல்லை என்று தான் அர்த்தம். காரணம், அது எப்பொழுதுமே நம்மை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு புஸ்தகமாக இருக்கின்றது. இந்த வசனத்தில் இயேசு தம் சீஷரிடம் பேசுகிறார். அவர் சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். நாம் இயேசுவை நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் எது? நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொள்வதுதான். நாம் சபைக்கு செல்வதனாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பதனாலோ நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகிவிடாது. அதன்படி வாழ்வதுதான் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பிற்கு அதுதான் ஆதாரம். பிறகு அதன் அடிப்படையில் இயேசு இன்னொன்றையும் சொல்கிறார், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்ன ஒரு ஆச்சரியமான வாக்கியம் பாருங்கள். வேதாகமத்தின் ஒரு சில இடங்களிலே தேவன் என்று பெயர் சொல்லுக்கு பன்மை வடிவ மாற்று பெயர் சொல்லை வேதம் பயன்படுத்தியிருக்கிறது. வெகு சில இடங்களில் தான் அவ்வாறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் மனிதன் நம்மை போல ஒருவனாகிவிட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் ஒரு சில வேத பகுதிகளிலும் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இயேசு நான் என்று தம்மை குறித்து சொல்லவில்லை, அவர் என்று பிதாவை குறித்தும் சொல்லவில்லை, அவர் நாங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிதாவும் குமாரனாகிய நானும் சேர்ந்து அவனுக்குள் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இது நம்மை வியப்பின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கிறது. இந்த உலகத்தையே சிருஷ்டித்த சர்வவல்ல தேவனாகிய பிதாவானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் குறைபாடுகளுள்ள மனிதர்களாகிய நமக்குள் வந்து வாழ விரும்புகிறார்கள். கொஞ்சமும் தகுதியற்ற நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார்கள். இது நமக்கு எவ்வளவு ஆச்சரியத்தை கொடுக்கிறது இல்லையா? ஆனால் இதற்கு என்ன நிபந்தனை? தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ்வதுதான். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவதுதான். அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவருமே சர்வ வல்ல தேவனுடைய வாசஸ்தலமாக அவருடைய வீடாக நாம் மாற முடியும். பாருங்கள், வேதாகமத்தை குறித்து பல ஆச்சரியமான விஷயங்களில் ஒன்று இதுதான். மெய்யாகவே சுவிசேஷத்தின் நோக்கம் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதல்ல, பரலோகத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதாகும். வேதாகமத்தின் கடைசி அதிகாரத்திலே நம்மையெல்லாம் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை குறித்து எழுதப்படவில்லை, புதிய எரிச்சலும் பூமிக்கு இறங்கி வருவதை குறித்து தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ மனிதர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்முடைய மனதில் ஒருபோதும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்மோடு வாழ விரும்புகிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட சிருஷ்டிப்புகளாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இருந்தாலும்
வேதாகமத்தின் செய்தி ஒருபோதும் மாறாது. நீங்கள் என்னுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ்ந்தீர்கள் என்றால் நாங்கள் வந்து உங்களுக்குள் எங்களுடைய வாசஸ்தலத்தை அமைத்துக் கொள்வோம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த செய்தியை முடிப்பதற்குள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சில காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இன்னும் நிறைய இருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஏசாயா 66 அதிகாரம், ஏசாயாவின் கடைசி அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வசனங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஏசாயா 66 அதிகாரத்தில் முதல் இரு வசனங்களை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை அமைக்க விரும்புகிறார் என்று நான் போதித்துக் கொண்டிருந்த சத்தியத்தோடு இது ஒத்து சேர்ந்து செல்கிறது. வசனத்தில் நான் வாசிக்கின்றேன், கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. தேவன் இங்கு சொல்கிறார், எப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை நீ எனக்காக கட்டியடிப்பப் போகிறாய், அது எப்படிப்பட்ட ஆலயம், அது எப்படிப்பட்ட ஒரு பேராலயமாக இருக்கப் போகிறது, அது எப்படி இருந்தாலும் என்னை பிரியப்படுத்தாது. பிறகு அவர் தொடர்ந்து சொல்கிறார், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதுதான் முக்கியமான செய்தி வருகிறது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நெருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இங்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றன. சிறுமைப்பட்டவனாய் இருத்தல், இயேசு சொன்னது உங்களுடைய நினைவுக்கு வருகின்றதா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதற்காக நாம் தைரியம் இல்லாதவர்களாய் எந்நேரமும் பயத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று அதற்கு அர்த்தமல்ல. மாறாக நம்மிலே நாம் எவ்வளவு பலவீனர்களாய் குறையுள்ளவர்களாய் இருக்கிறோம், நமக்கு தேவன் எவ்வளவு முக்கியமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதற்கு அர்த்தம். அடுத்ததாக ஆவியில் நெருங்குண்டவன் என்று வசனம் சொல்கிறது. இதன் அர்த்தம், தேவனை வருத்தப்படுத்தும்படி நாம் பேசின நாம் செய்த எல்லா காரியங்களுக்காகவும், அவரை நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே நிற்க செய்ததற்காகவும், நமக்குள் அவருடைய வாசஸ்தலத்தை அமைக்க விடாதபடிக்கு தேவனுக்கு முட்டுக்கட்டையாய் நின்றதற்காகவும் நொறுங்குண்ட இதயத்தோடு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதாகும். அடுத்ததாக இந்த வசனம் சொல்கிற விஷயம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்று சொல்கிறது. ஆக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகளை ஒன்று, அதற்கு நடுங்க வேண்டும். நடுக்கம் என்பது பயத்தை குறிக்கின்றது, அது பயபக்தியின் உணர்வையும் வெளிப்படுத்துகின்றது. கொஞ்சம் முன்பு நான் என்ன சொன்னேனோ அதுதான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து 5 நிமிடங்களில் பிதாவாகிய தேவனும் குமாராகிய தேவனும் இந்த கட்டிடத்துக்குள் வரப்போகிறார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டால் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் பயந்து நடுங்குவேன். தேவனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்பது போன்ற உணர்வு எனக்குள் இருக்கும். பிதாவாகிய தேவனும் குமாராகிய தேவனும் என்ன செய்ய போகிறார்கள், அவர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இந்த பூமியில் பலவீனங்களும் குறைபாடுகளும் உள்ள மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பிதாவாகிய தேவனையும் குமாராகிய தேவனையும் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம், இதையெல்லாம் நான் சிந்தித்து பார்ப்பேன். ஆனால் பாருங்கள், நீங்கள் என்னுடைய வார்த்தையை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வீர்கள் என்றால் நானும் என்னுடைய பிதாவும் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவோம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் ஏன் அவருடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை ஒரு விதத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், தேவாதி தேவனே நமக்குள் வாசம் பண்ணும்படி வருகின்றார். இதை நான் பலமுறை ஜனங்களிடம் சொல்லியிருக்கிறேன். தேவனை குறித்து உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆம் என்றார், அவருடைய வார்த்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிங்கள். காரணம், அதுதான் தேவனை குறித்து உங்களுடைய மனநிலையாக இருக்கின்றது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவ்வளவுதான் நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவுதான் தேவனுக்கும் கீழ்ப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறீர்களோ அவ்வளவுதான் நீங்கள் தேவனுக்கும் இடம் கொடுத்திருப்பீர்கள். ஆகையால் தேவன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆம் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். அதுதான் அதற்கு பதிலாக இருக்கிறது. காரணம், தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகின்றார். தேவன் அடித்து விடுவாரோ என்பது போன்ற எதிர்மறையான பயத்துடன் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. மாறாக நாம் அவரை குறித்து பயபக்தியுடன் வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். ஒரு விதமான மரியாதையான பய உணர்வை தான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நான் அப்படித்தான் விசுவாசிக்கின்றேன். இப்பொழுது நாம் இதற்குள் ரொம்பவும் ஆழமாக செல்ல முடியாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோமோ என்ற எண்ணத்தில் பயப்படுகிற பயத்தை குறித்து இயேசு பேசவில்லை. மாறாக இது தேவனை குறித்து நமக்குள் இருக்க வேண்டிய மரியாதைக்குரிய பயபக்தியின் உணர்வை கொடுத்து பேசுகிறது. குறிப்பாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகத்திலும் நீங்கள் வாசித்து பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். முழு வேதாகமத்திலும்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காட்டிலும் மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வேறு எதுவும் இல்லை. வேதாகமம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனுக்கும் நல்வாழ்வுக்கும் நேராக நம்மை நடத்தும், அதை உடையவன் திருப்தியாய் வாழ்ந்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இதை சிந்தித்து பாருங்கள், அது ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் திருப்தியாய் வாழ்ந்திருப்பீர்கள், ஒருபோதும் தீமை உங்களை அணுகாது. ஒத்த வேத அகராதியோ அல்லது அது போன்ற வேறு ஏதாவது உங்களிடம் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நேரம் செலவழித்து தியானியுங்கள். உண்மையில் இப்பொழுதுதான் அடுத்து நான் போதிக்கப் போகின்ற ஒரு விஷயத்திற்கு நாம் வருகின்றோம். அடுத்த நிபந்தனை இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மனத்தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்த பல சங்கீதங்களில் ஒன்று சங்கீதம் 25 அதிகாரமாகும். எப்படிப்பட்ட நபருக்கு தேவனால் கற்றுக் கொடுக்க முடியாது என்பதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்கலாம், அல்லது ஒரு குருமடத்தில் சேர்ந்து படிக்கலாம், அதற்காக தேவன் உங்களை தம்முடைய மாணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அர்த்தமல்ல. பாருங்கள், தேவன் தம்முடைய மாணவனை அவனுடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் தான் தெரிந்து கொள்கிறார். அவனுடைய அறிவுக்கூர்மையை பொறுத்தோ அல்லது அவன் எவ்வளவு பட்ட படிப்புகளை படித்து முடித்திருக்கான் என்பதை பொறுத்தோ தேவன் அவனை தெரிந்து கொள்வதில்லை. தேவன் தாம் தெரிந்து கொள்கிற மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட குணத்தை எதிர்பார்க்கிறார் என்று சங்கீதம் 25 நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 25:8-9 நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுணர்வுகளையோ நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுணர்வுகளுக்கு தமது வழியை போதிக்கிறார். இங்கு எது நிபந்தனையாக இருக்கிறது? மனத்தாழ்மை. பழைய மொழிபெயர்ப்பு இதை சாந்த குணம் என்று சொல்கிறது. இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், காரணம் சாந்தம் என்ற வார்த்தை இன்னும் சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இதே அதிகாரத்தில் 12 நாம் வாசிக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தேவன் உங்களை போதித்து நடத்த வேண்டும் என்றால் அதற்கு என்ன நிபந்தனை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருக்க வேண்டும், அதுதான் சரி. 14 சொல்கிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இங்கு ரகசியம் என்ற வார்த்தையின் அர்த்தம் கர்த்தருடைய ரகசிய ஆலோசனையாக இருக்கிறது. தேவன் தம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர் ரகமான திட்டங்களை யாரோடு பகிர்ந்து கொள்கிறார்? அவருக்கு பயப்படுகிறவிடத்தில் அவர் அதை தெரியப்படுத்துகிறார். அதுதான் சரியான பதில். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்குள் நாம் பண்படுத்தி வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் முழுவதிலும் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. நாம அதை தெரிந்து கொள்ளவென்றால் நமக்குள் அது ஒருபோதும் உண்டாகாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு பேராபத்து வரும் என்று நீதிமணிகள் 1 சொல்கிறது. யாக்கோபு 1:21 இதே போன்றதொரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் போதிக்கும் போதே திரும்ப திரும்ப வலியுறுத்தி பேசுகின்றன என்பதை நினைத்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். யாக்கோபு 1:21 நாம் வாசிக்கலாம், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் நிபந்தனையாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு துன்மார்க்கமான அசுத்தமான விஷயத்திற்கும் நான் நம்முடைய முதுகை காண்பிக்க வேண்டும் என்பது தான் முதல் நிபந்தனை. இதை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் அடிப்படையில் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அது என்ன? என்ன சொல்கிறீர்கள்? மனம் திரும்புதலாகும். அதுதான் சரியான பதில். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் விலகி தேவனிடம் திரும்பி வருவதே மனம் திரும்புதலாகும். ஆகையால் யாக்கோபு இங்கு சொல்கிறார், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுடையதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆக நீங்கள் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும்? என்ன மனநிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சரியான பதில். பார்க்கிறீர்களா, இதெல்லாம் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கின்றன. பிறகு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யோவான் 7:17 இயேசு சொன்னார், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா, நான் சுயமாய் பேசுகிறேனா என்று அறிந்து கொள்வான். இங்கு இயேசு சொல்கிறார், வெறும் அறிவை பெற்றுக்கொள்வதில் மாத்திரம் நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை சந்திக்க மாட்டார், தம்மை வெளிப்படுத்தவும் மாட்டார். ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அப்பொழுது தேவன் தம்முடைய சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கடைசியாக சங்கீதம் 119:11 செல்ல விரும்புகிறேன். திரும்பவும் நான் இதை ஒரு அறிவுரையாக உங்களுக்கு அறிவித்து சொல்கிறேன். தாவீது இதை சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களும் செழிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
இதை நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். இதை அன்றாடம் நடைமுறையில் செய்வதற்கான ஒரு வழி வேத வசனத்தை மனப்பாடம் செய்வதாகும். அப்படித்தான் நான் விசுவாசிக்கின்றேன். வேத வசனத்தை மனப்பாடம் செய்கிற பயிற்சியை ஒவ்வொரு நாளும் செய்வது என்பது மிக மிக முக்கியம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வேத வசனத்தை தியானித்தவர்களை குறித்து வேதாகமம் பேசுகிறது. ஆனால் உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களால் அதை தியானிக்க முடியாது. வேத வசனத்தை தியானிக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதை மனப்பாடம் செய்து அதை உங்களுடைய இறுதியத்தை பத்திரமாய் காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சீனாவில் சபை, த சர்ச் இன் சைனா என்ற தலைப்பில் கார்ல் லாரன்ஸ் என்பவர் எழுதிய ஒரு புத்தகத்தை நானும் எனது மனைவி ரூத்தும் சேர்ந்து வாசித்திருக்கிறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிற சில விஷயங்களை இங்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அதை வாசித்திருக்கலாம் என்பது எனக்கு தெரியாது. அது ஒரு அருமையான புஸ்தகம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு புஸ்தகம் என்று நான் சொல்வேன். நீங்கள் இன்னும் அதை வாசித்திருக்கவில்லை என்றால், அதுவும் நீங்கள் ஒரு சீனராக இருந்து இன்னும் அதை வாசிக்கவில்லை என்றால், அதை நீங்கள் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சிங்கப்பூரில் இருக்கும் சீனர்களை குறித்து என் மனதில் நன்றாக பதிந்துவிட்ட ஒரு விஷயம் இதுதான். சீனாவில் இருக்கும் சீனர்களை குறித்து அவர்கள் ரொம்பவும் அக்கறைப்படுவதில்லை. இது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. ஆனால் இந்த புஸ்தகத்தில் அவர் கலாச்சார புரட்சியில் நிகழ்ந்தவளை குறித்து எழுதியிருக்கிறார். கலாச்சார புரட்சி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் இரக்கமற்ற விதத்தில் உபத்திரவப்பட்ட போது அதற்கும் தப்பி மீண்டும் வந்தவர்கள், உயிர் பிழைத்தவர்கள் யாரென்றால் வேத வசனத்தை மனப்பாடம் செய்து தங்களுடைய இருதயத்தில் பத்திரமாக காத்து வைத்து கொண்டவர்கள் தான். மற்றவர்களில் சிலர் தற்கொலை செய்து கொண்டனர். இன்னும் பலருக்கு மனநலம் பாதித்தது. அவர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது. வேறு சிலர் தங்களுடைய சக விசுவாசிகளை காட்டிக் கொடுத்தனர். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு பொக்கிஷத்தை போல பத்திரப்படுத்திக் கொள்வதில் ஒரு பிரயோஜனம் நிச்சயமாகவே இருக்கிறது. அது உங்களுக்கு உள்ளான பலனை கொடுக்கிறது. அது உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கிறது. இதற்கு மாற்று வேறு எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லும் விஷயம் இதுதான். வேத வசனத்தை மனப்பாடம் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களில் பலர் வாலிபர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆகையால் வேத வசனத்தை மனப்பாடம் செய்து ஒரு தரமான தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் உங்களால் அதை மனப்பாடம் செய்ய முடியும். அதை செய்வதற்குரிய திறனும் ஆற்றலும் உங்களுக்குள் இருக்கிறது. எனவே உங்களால் அதை செய்ய முடியும். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் மிகவும் விலை மதிக்க முடியாத ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்பதுதான் உண்மை. நானும் எனது மனைவி ரூத்தும் நிறைய வேத வசனங்களை என்னுடைய இதயத்தில் மனப்பாடம் செய்து பொக்கிஷம் போல பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். எவ்வளவு வசனங்கள் என்பது எனக்கு தெரியாது. அது குறைந்தபட்சம் 200 வசனங்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். ஏதோ எங்களை குறித்து பெருமை பாராட்டி கொள்ளும்படி நான் இதை சொல்லவில்லை. நாங்கள் இதை செய்யவில்லை. நாங்கள் இதை செய்வதற்கு காரணம் எங்களுக்கு இது தேவையாக இருக்கிறது. நாங்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். சாத்தானுடைய அரண்களை நாங்கள் தொடர்ந்து எப்பொழுதும் தாக்கிக் கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை எங்களுடைய இருதயங்களை ரகசியமாக மறைத்து நாங்கள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கவில்லை என்றால் எங்களால் இந்த யுத்தத்தில் தொடர்ந்து நீடித்து நின்றிருக்க முடியாது. நாங்கள் அதை மனப்பாடம் செய்து எங்களுடைய இருதயத்தில் வைக்கின்றோம். நாங்கள் அதை விசுவாசிக்கின்றோம். நாங்கள் அதை அறிக்கை செய்கின்றோம். இந்த செய்தியை முடிக்கும்போது தேவனுக்குள் மெய்யாகவே செழித்து வாழ விரும்புகிறவர்களுக்கு நான் கொடுக்கின்ற அறிவுரை இதுதான். எந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து உங்களுடைய இருதயத்தில் வைக்க வேண்டும் என்பதை காண்பிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரிடம் கேளுங்கள். ஏற்கனவே நாம சில வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கின்ற வசனங்கள் வித்தியாசப்படலாம். எனவே அதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.